வந்தவாசியில் குடிபோதையில் இருந்த நபரை அரசு பேருந்திலிருந்து நடத்துனர் தள்ளிவிட்டதாக புகார் எழுந்துள்ளது. விவரங்களை செய்தியாளர் ஹாஜா ஷெரீஃபிடம் கேட்கலாம். ஹாஜா ஷெரீஃப், இந்த சம்பவம் எப்போது நடந்தது? முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. சார், நேற்று முன்தினம் இரவு நள்ளிரவு 11 மணி அளவில் பெங்களூரிலிருந்து வந்தவாசியை நோக்கி வழித்தடம் N477 வந்தவாசி பழைய பேருந்து நிலையத்தில் வந்து நின்றது. அப்பொழுது அந்த பேருந்தில் குடிபோதையில் இருந்த ஆசாமி, அவரை அந்த பேருந்து நடத்துனர் கீழே இறங்க சொல்லி கூறிய போது அந்த பேருந்திலிருந்து அவர் இறங்க மறுத்திருக்கிறார். அதனால் அவரை உடனடியாக அந்த பேருந்தின் நடத்துனர் பிரகாஷ் என்பவர் கீழே தள்ளிவிட்டிருக்கிறார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. அதே சரி, இந்த சம்பவம் தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கா? சார், காவல் நிலையத்தில் புகார் இல்லை. இது குறித்து போக்குவரத்து பணிமனை மேலாளரிடம் கேட்ட போது, அவலூர்பேட்டையில் ஏறிய பேருந்து பயணி குடி பேருந்திலே குடித்ததால் அவசரப்பட்டு மனிதாபிமான அடிப்படை இல்லாமல் கீழே தள்ளிவிட்டார். அதனால் அந்த நடத்துனர் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதற்காக அதிகாரிகளுக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக கூறுகிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஹாஜா ஷெரீஃப்.